சர் வின்ஸ்டன் லியோனார்ட் ஸ்பென்சர் சர்ச்சில் ஒரு பிரிட்டிஷ் தலைவர், சிப்பாய் மற்றும் எழுத்தாளர் ஆவார். அவர் 1940 முதல் 1945 வரை ஐக்கிய இராச்சியத்தின் பிரதமராகவும், இரண்டாம் உலகப் போரின் போது மீண்டும் 1951 முதல் 1955 வரையிலும் பணியாற்றினார். சர்ச்சில் ஆக்ஸ்போர்டு ஷெயரில் ஒரு பணக்கார பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தார். சர்ச்சில் நவம்பர் 30, 1874 அன்று ஆக்ஸ்போர்டு ஷெயரில் உள்ள பிளென்ஹெய்ம் அரண்மனையில் பிறந்தார். மார்ல்பரோவின் முதலாவது டியூக்கின் நேரடி வழித்தோன்றலாக அவர் தனது தந்தையின் பக்கத்தில் பிரிட்டிஷ் பிரபுத்துவத்தின் உறுப்பினராக இருந்தார். 1873 அவரது தந்தை லார்ட் ராண்டால்ஃப் சர்ச்சில் கன்சர்வேடிவ் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி உட்ஸ்டாக் நாடாளுமன்ற உறுப்பினராக எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜென்னி, அவரது தாயார், லியோனார்ட் ஜெரோம் என்ற பணக்கார அமெரிக்க தொழிலதிபரின் மகள் ஆவார். சர்ச்சில் 7 வயதாக இருந்தபோது பெர்ஷையரில் உள்ள அஸ்காட்டில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளியில் போட்டிங் செய்யத் தொடங்கினார். அவர் அறிவாளியாக இல்லாவிட்டாலும் மோசமான நடத்தையை கொண்டிருந்தாலும் அவர் 1884 ஹாரோவில் உள்ள பிரன்சுவிக் பள்ளிக்கு இடம்பெயர்ந்த பிறகு அவரது கல்வித் திறன் மேம்பட்டது. அவர் 13 வயதாக இருந்தபோது ஏப்ரல் 1888 ஹாரோ பள்ளிக்கான நுழைவுத் தேர்வில் அவர் குறுகலாக தேர்ச்சி பெற்றார். அவரது தந்தை அவர் இராணுவ வாழ்க்கைக்கு பயிற்சியளிக்க விரும்பினார். எனவே அவர் தனது இறுதி 3 ஆண்டுகளை இராணுவ வட்டிவத்தில் ஹாரோவில் கழித்தார். 2 முறை தோல்வியுற்ற பிறகு 3வது முயற்சியில் சாண்ட்ஹர்ஸ்டில் உள்ள ராயல் மிலிட்டரி அகாடமியில் அனுமதிக்கப்பட்டார். செப்டம்பர் 1893 அவர் குதிரைப்படையில் கேடட்டாக அனுமதிக்கப்பட்டார். சர்ச்சிலின் தந்தை ஜனவரி 1895 சாண்ட்ஹர்ஸ்டில் பட்டம் பெற்ற 1 மாதத்திற்கு பிறகு இறந்தார். 1895 அவர் பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்தார் மற்றும் பிரிட்டிஷ் இந்தியா, ஆங்கிலோ சூடான் போர் மற்றும் 2ம் போயர் போர் ஆகியவற்றில் பணியாற்றினார். போர் நிருபர் மற்றும் அவரது அனுபவங்கள் பற்றிய புத்தகங்களை எழுத்தியவர் என்று புகழ் பெற்றார். 1900 அவர் கன்சர்வேட்டிவ் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் 1904 அவர் லிபரல் கட்சிக்கு மாறினார். சர்ச்சில் எச் அஸ்கித்தின் லிபரல் அரசாங்கத்தில் வர்த்தக வாரியத்தின் தலைவராகவும் உள்துறை செயலாளராகவும் பணியாற்றினார். சிறை சீர்திருத்தம் மற்றும் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை வலியுறுத்தினார். வார்ல்ட் வார் 1 போது அவர் அட்மிரால்டியின் முதல் பிரபுவாக இருந்தார் மற்றும் கலிபோலி பிரச்சாரத்தை மேற்பார்வையிட்டார். ஆனால் அது தோல்வியுற்ற பிறகு அவர் டச்சி ஆஃப் லான்காஸ்டரின் அதிபராக தரமிறக்கப்பட்டார். நவம்பர் 1915 அவர் ராஜினாமா செய்தார் மற்றும் ராயல் ஸ்காட்ஸ் ஃபுசிலியர்ஸ் உடன் மேற்கு முன்னணியில் 6 மாதங்கள் கழித்தார். அவர் 1917 அரசாங்கத்திற்கு திரும்பினார். ஆயுதங்கள் அமைச்சராக, போர்க்கான மாநிலச் செயலாளராக, விமானத்திற்கான மாநிலச் செயலாளராக மற்றும் காலனிகளுக்கான மாநிலச் செயலாளராக டேவிட் லாயிட் கீழ் ஆங்கிலோ ஐரிஷ் ஒப்பந்தம் மற்றும் பிரிட்டிஷ் வெளியுறவுக் கொள்கையை மத்திய கிழக்கில் நிர்வகித்தார். அவர் ஸ்டான்லி பால்ட்வினின் பழமைவாத அரசாங்கத்தில் கருவூலத்தின் அதிபராகவும் பணியாற்றினார். 2 ஆண்டுகளுக்குப் பிறகு பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேறினார். 1925 அதன் போருக்கு முந்தைய சமநிலையில் பவுண்டு ஸ்டெர்லிங் தங்க தரத்திற்கு திரும்பினார். இந்த முடிவு பணவாட்ட அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் இங்கிலாந்து பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துவதாகவும் பரவலாக கருதப்படுகிறது. 1930களில் அவரது காட்டுப் பருவத்தில் அவர் பதவியில் இருந்து வெளியேறிய போது நாஜி ஜெர்மனியில் வளர்ந்து வரும் இராணுவவாதத்தின் அச்சுறுத்தலை எதிர்த்து பிரித்தானிய மறு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான பொறுப்பை சர்ச்சில் முன்னெடுத்தார். 2ம் உலகப் போரின் தொடக்கத்தில் அட்மிரால்டியின் முதல் பிரபுவாக அவர் மீண்டும் நியமிக்கப்பட்டார். அவர் மே 1940 நெவில் சேம்பர்லேனுக்கு பிறகு பிரதமரானார். சர்ச்சில் ஒரு தேசிய அரசாங்கத்தை நிறுவினார் மற்றும் அச்சு சக்திகளுக்கு எதிரான நேச நாடுகளின் போர் முயற்சியில் பிரிட்டனின் பங்கேற்புக்கு வழிவகுத்தார். இது 1945 வெற்றியில் முடிந்தது. கன்சர்வேடிவ்கள் தோற்கடிக்கப்பட்ட போது அவர் எதிர்கட்சித் தலைவரானார். 1945 பொதுத் தேர்தல். சோவியத் யூனியனுடன் வளர்ந்து வரும் பனிப்போரின் போது ஐரோப்பாவில் சோவியத் செல்வாக்கின் இரும்புத்திரை பற்றி அவர் மீண்டும் மீண்டும் எச்சரித்தார் மற்றும் ஐரோப்பிய ஒருங்கிணைப்பை ஆதரித்தார். 20ம் நூற்றாண்டின் மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக பரவலாக கருதப்படும் சர்ச்சில் ஐக்கிய இராச்சியம் மற்றும் மேற்கத்திய நாடுகளில் பிரபலமாக இருக்கிறார். அங்கு அவர் வெற்றிகரமான போர்க்கால தளபதியாக கருதப்படுகிறார்.
அவர் ஐரோப்பாவின் தாராளவாத ஜனநாயகத்தின் வளர்ச்சிக்கு எதிராக பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். பாசிசம். அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் அறியப்பட்டவர். இருப்பினும் அவர் பல்வேறு போர்க்கால சம்பவங்களுக்காகவும் அவரது ஏகாதிபத்திய கண்ணோட்டங்களுக்காகவும் தண்டிக்கப்பட்டார். 1953 சர்ச்சில் தனது வரலாற்று மற்றும் வாழ்க்கை வரலாற்று எழுத்துக்களுக்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றார். அவர் ஒரு சிறந்த ஓவியராகவும் இருந்தார். 1950 அவர் தேர்தலில் தோல்வியடைந்தார். ஆனால் 1951 அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெளிநாட்டு விவகாரங்கள் அவரது இரண்டாவது பதவிக்காலத்தில் ஆதிக்கம் செலுத்தியது, குறிப்பாக ஆங்கிலோ அமெரிக்க உறவுகள் மற்றும் பிரிட்டிஷ் பேரரசின் உயிர்வாழ்வு. அணுவாயுதத்தை அவரது முன்னோடியால் தொடங்கப்பட்டது அபிவிருத்தி செய்யும் போது அவரது அரசாங்கம் உள்நாட்டு வீட்டு கட்டுமானத்திற்கு முன்னுரிமை அளித்தது. உடல்நலக்குறைவு காரணமாக சர்ச்சில் 1955 பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் அவர் 1964 வரை எம்பியாக இருந்தார். 1965 அவர் இறந்தபோது அவருக்கு அரசு இறுதி சடங்கு செய்யப்பட்டது. If you like our content, please like and subscribe, and do watch out for more.